ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளி கல்வித்துறையில் முதல்வர் வந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காருங்க. என்னென்ன அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காருன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக வந்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மற்றும் மாணவியரின் பாதுகாப்பினை உறுதி செய்ய 2,650 அரசு மேல்நிலை பள்ளிகள் மற்றும் 244 அரசு உயர்நிலை பள்ளிகளில் வந்து பள்ளி ஒன்றிற்கு 75,000 ரூபாய் வீதம், 21,71,00,000 செலவில் கண்காணிப்பு கேமரா வசதி அமைத்து தரப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள பள்ளிகள், மாணவியர் பள்ளிகள் மற்றும் தேர்வு மையங்கள் உள்ள பள்ளிகள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா 124 கூடுதல் வகுப்பறைகள், 83 அறிவியல் ஆய்வகங்கள், 85 நூலக அறைகள், 84 கலை மற்றும் கைவினை அறைகள், 50 கணினி அறைகள், 92 மாணவர் கழிப்பறைகள் மற்றும் 104 மாணவியர் கழிப்பறைகளை வந்து புதிதாக கட்டப்படும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 1,475 மாணவர் கழிப்பறைகளையும் 1,849 மாணவியர் கழிப்பறைகளையும் பழுது பார்க்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. 149 பள்ளிகளுக்கு வந்து குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், 132 பள்ளிகளுக்கு 4,493 மீட்டர் நீளமுள்ள சுற்றுச்சுவர் எழுப்புதல், 1,649 மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கழிப்பறைகள் அமைத்தல், 156 பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகளை பழுது பார்த்தல், சோ இந்த பணிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 163,45,00,000 ரூபாய் செலவுல மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காங்க. புதிய பாடத்திட்டத்துல வந்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு உதவி புரியும் வகையில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 61,63,00,000 செலவுல திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா காலணிகள் வழங்கும் திட்டம் 2012 முதல் நடைமுறைப்படுத்தி வராங்களாம். 2020 கல்வி ஆண்டு முதல் பாத்தீங்கன்னா காலணிகளுக்கு பதிலாக ஷூவும் ஷாக்ஸும் வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. 10,02,00,000 ரூபாய் செலவுல 22,64,000 மாணவ மாணவிகளாம் பயன் பெறுவார்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தமிழக முதல்வர் விதியை 110 கீழ் வெளியிட்ட அறிவிப்பு எல்லாம் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்த தகவல் என்னன்னா, இது வந்து ஒரு ஆசிரியரின் பணிகாலத்தில் 2 ஊக்க ஊதிய உயர்வுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கேள்வி சிஎம் செல்ல கேட்டிருக்காங்க, அது என்னன்னா, அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக ஏற்கனவே பணிபுரிந்து வந்தவர்கள் ஆர்டிஇ சட்டப்படி 23/8/2010 பிறகு பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் பிஎட் படிப்புடன் டெட் தேர்வு கட்டாயமா? அப்படி கட்டாயம்னா டெட் தேர்வில் பேப்பர் 1 எழுத வேண்டுமா அல்லது பேப்பர் 2 எழுத வேண்டுமா கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு சிஎம் சார் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்கன்னா, மனுதாரரின் மனு நிராகரிக்கப்படுகிறது, மனுதாரரின் கோரிக்கையை வந்து அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டதான், அரசிடம் இருந்து இது சார்பான ஆணை ஏதேனும் பிறப்பிக்கப்பட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்த தகவல் என்னன்னா, ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகள், வேலை நிறுத்த போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை திரும்ப பெறுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் சட்டப்பேரவையில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுங்க. இதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பிரச்சனை தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் இங்கே விவாதிக்க முடியாது சொல்லிட்டாருங்க. சோ பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழக முதல்வர் வெளியிட்ட இந்த அறிவிப்புலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.